களை உடுத்தி வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வர வேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் மே மாதம் பதினோராம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மகரத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் இந்த சனி நிலையில் இருக்கும்போது சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பணக்கஷ்டங்கள் தீரும் பகை விலகி நிம்மதி உண்டாகும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் காலமாக இந்த மாதங்கள் அமையும் சனி வக்கரத்தினால் பாதிப்பு குறைய பறவைகள் விலங்குகள் ஆதரவற்றோர் ஊனமுற்றோருக்கு உணவுகள் உதவிகள் செய்யலாம் சனிக்கிழமையன்று எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்து பலன்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த சனி சூரியனுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று நூற்றி ஒன்பது டிகிரியில் இருக்கும்போது வக்ர அடைவார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் சனி பகவான் அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி வரும்போது வக்ரம் பெறுகிறார் சூரியனுக்கு ஐந்தாம் வீட்டில் சனி வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் நேதி நேர்மை தெய்வீக ஞானத்திற்கும் அதிபதி ஒருவரின் ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அவர் சுறுசுறுப்பாக இருப்பார் நீச்சமடைந்தோ பலம் குன்றியோ இருந்தால் மந்த நிலையில் செயல்படுவார்கள் சனி ஏற்கனவே மெதுவாக நகரும் கிரகம் வக்ரம் பெற்றால் சனி பகவான் இன்னமும் மெதுவாக நகர்வார் சனி வக்ரம் பெற்றால் தான் தர வேண்டிய பலன்களை தர தடையும் தாமதம் இழப்பும் ஏற்படும் சுபபலன் தர வேண்டிய சனி வக்கரம் பெற்றால் சுபபலனை தரமாட்டார் தடுத்து விடுவார் சனி வக்ரமடைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சில மாதங்கள் வக்கரமடைகிறார் சுகிரன் புதன் கிரகங்களும் வக்கரமடைகின்றனர் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நான்கு கிரகங்கள் வக்ரமடைந்து பின்னர் நேர்கதிக்கு திரும்புகின்றன இந்த மே மாதம் பதினோராம் தேதி சனி வக்ரமடைவதால் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் எந்த மாதிரியான கஷ்டங்களை தருவார் நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேரதிர்ஷ்டங்கள் ஏதாவது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடகராசி கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நிலையில் சில மாதங்களாக கண்டச்சனியாக சில சங்கடங்களை கொடுத்து வந்தார் இனி வக்ர சஞ்சாரத்தினால் பாதிப்புகள் குறையும் எதிரிகள் தொல்லை குறையும் இந்த நூற்றி நாற்பது நாட்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் சனி பகவான் வக்ரமாவதால் வாகனத்தை ஓட்டும்போது நிதானம் தேவை வாகனங்களில் பழுது ஏற்பட்டு நீங்கும் இரவு நேரத்தில் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் அதிகாரிகளால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் பணியாளர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்வதால் பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்கும் கண்டச்சனி பலனை அனுபவித்து வரும் கடகராசி நண்பர்கள் இதுவரை பல படிப்பினை பெற்று தற்போது அது உணர்ந்து நல்ல பலனை பெறுவதற்கான செயலில் இறங்குவீர்கள் சில கடினமான சூழல் உங்களுக்கு படிப்பினை கொடுப்பதாகவும் அமையும் இருப்பினும் அது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் சனி கண்டிப்பாக உங்களை வழிநடத்தும் விதமாக தான் செயல்படுவார் வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய செயல்களை செய்வதற்கான ஆற்றல் சுறுசுறுப்பை தருவார் என்னதான் கடினமான சூழல் இருந்தாலும் உங்களை நீங்கள் நேசிப்பதற்கும் உங்கள் துணை அல்லது காதலன் காதலியை நேசிக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள் குடும்பத்திலும் காதலிலும் விட்டு கொடுத்து செல்ல மன நிம்மதியை தரக்கூடிய பல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க வாய்ப்பிருக்கிறது தாய் மொழி மீதும் தாய் நாடு மீதும் அதிக அக்கறை கொண்ட நீங்கள் மாளிகையில் இருந்தாலும் மண்ணை நேசிப்பீர்கள் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமத்தில் அமர்ந்து கொண்டு உங்களை வாழ்க்கையில் சூறாவளியை ஏற்படுத்தி கோணங்களாக புரட்டி போட்ட சனி பகவான் இப்போது வக்கரகதியாகி புதிய வியூகம் அமைத்து எதிலும் வெற்றி பெற வைப்பார் எப்போது பார்த்தாலும் சோகமே உருவாக இருந்த உங்கள் முகத்தில் புன்னகை மிளிர துவங்கும் மலர்ந்த முகத்துடன் அனைவரிடமும் மனம் பேசுவீர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்க்கும் நீங்கள் அசாத்திய திறமை கொண்டவர்கள் நீங்கள் அதிகார பதவியில் அமர்ந்தாலும் அடக்கமாக இருப்பீர்கள் தவறு செய்யும் வாய்ப்பிருந்தும் தவறு செய்ய மாட்டீர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் தவித்திருப்பீர்கள் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை சிலர் தவறாகத்தானே புரிந்து கொண்டார்கள் தொழிலில் முடக்கம் அனைத்தும் சமாளிக்க ஒரு கடன் அதனை அடைக்க மற்றொரு கடன் என்று உங்களின் கடன் பட்டியலும் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருந்ததே இனி அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் இனி அவற்றிலிருந்து எல்லாம் விடுபடப் போகிறீர்கள் உடல் தூங்கினாலும் மூளை தூங்காமல் இருந்ததே இனி முழு தூக்கம் உங்களுக்கு வரப்போகிறது நெடு நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறீர்கள் உங்கள் அறிவுரையை அடுத்தவர் ஏற்றுக்கொள்வார்கள் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்தப் போகிறீர்கள் உங்களை உதாசீனப்படுத்திய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இனி தேடி வந்து உறவாடுவார்கள் பல காலங்கள் இருந்த வீட்டிலிருந்து புது வீடு மாறுவீர்கள் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்டி குடி செல்வீர்கள் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீர்கள் மகனுக்கு எங்கெல்லாமோ பெண் தேடி அலைந்தீர்களே இனி உங்கள் அருகிலேயே உங்களுக்கு தெரிந்த சம்பந்தமே அமையும் பிள்ளைகளை நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் புகழ்பெற்ற நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள் கையில் காலனா தங்காமல் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளால் சிக்கித் தவித்தீர்களே இனி உங்கள் கையில் நாலு காசு தங்கும் பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் செய்வீர்கள் வீடு கட்ட வாங்க தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் அவ்வப்போது அடுவயிற்றில் வலியும் அடிக்கடி இருமிக் கொண்டும் இருந்தீர்களே இனி ஆரோக்கியம் மேம்படும் சனி பகவான் உங்களின் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடும் ஆனால் கூடா பழக்கம் உள்ளவர்களை தவிர்த்து விடுங்கள் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள் அந்தரங்க விஷயங்களை அடிமனதில் தேக்குவது நல்லது ஆனால் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வராது இருந்து நினைத்திருந்த பணமும் கைக்கு வந்துவிடும் உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் ஆலயங்களில் முதல் மரியாதை உங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இனி கூட போகிறது மன உளைச்சல் டென்ஷன் உலகம் வீடு மாறுவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நற்பலன்களே இனி கிடைக்கப் போகிறது ஆனால் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சிறு சிறு விபத்துக்கு உள்ளாக நேரிடும் எச்சரிக்கையுடன் இருங்கள் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயுள்ளம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நற்பலன்கள் அமையும் பல முறை கேட்டும் இருந்த பாக்கித் தொகைகள் உடனடியாக வசூலாகும் சந்தை நிலவரம் தெரியாமல் சரக்குகளை வாங்கி போட்டு சங்கடப்பட்டீர்களே இனி மக்கள் ரசனைக்கேற்ப மாறுவீர்கள் தேங்கிக் கிடந்த சரக்குகள் விற்று விற்றுத்தீரும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் வியாபாரிகள் சங்கத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் பிரபலமானவர்களை பயன்படுத்தி விளம்பரம் செய்து கூடுதல் லாபம் அடைவீர்கள் கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீர்களே இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலர் எந்த வேலையிலும் நிலைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தீர்களே இனி அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமரப்போகிறீர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டு வெகு நாட்களாக போராடிய சம்பள பாக்கியும் கைக்கு வரும் மேலதிகாரியுடன் இருந்த மோதல் நீங்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வாய்ப்பு கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு கசந்த காதல் இனி இனிக்கும் கல்யாணம் கூடி வரும் உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் விடுபட்ட பாடத்தை எழுதி தேர்ச்சி பெறுவீர்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் மாணவ மணிகள் நினைவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் முதல் மதிப்பெண் பெறுவதற்காக கடினமாக உழைப்பீர்கள் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் உண்டு கலைத்துறையினர்கள் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் எதுவானாலும் திறம்பட செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீர்கள் வருமானம் உயரும் இந்த பயிற்சி ஒதுங்கியிருந்த உங்களை உற்சாகப்படுத்துவதுடன் வசதி வாய்ப்புகளையும் தருவதாகவே அமைகிறது இதுவரை உங்கள் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ரண ருண ரோகஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அயனசயன போக ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் மற்ற கிரகங்களின் நிலை ராசியில் ராகவும் சுகஸ்தானத்தில் குருவும் சத்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த வக்கரசனி பயிற்சி செல்வ செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கு கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீர்கள் கடினமாக உழைத்து லாபம் அடைவீர்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் விலகும் சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள் சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றிகளை காண்பீர்கள் உடல் உபாதைகள் ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திறமைகள் பளிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களின் மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிப்பீர்கள் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை உங்களின் நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் இதனால் மனதில் குழப்பங்கள் சூழும் இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களின் கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் சீராக இருப்பதால் கடன்கள் ஏற்படாது செய்தொழிலில் ஏற்படும் போட்டிகளை சாதுரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்ய வேண்டும் நுதன வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் இதனால் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமையும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்ய வேண்டும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்க வேண்டும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறையவே உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களின் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனக்கசப்பு ஏற்படலாம் அதனால் பிறருடன் பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்த யோகா போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றவை என்பது தன்னால் புரியும் மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பழைய தவறுகளை தெரித்து கொண்டு பாடங்களை படிக்க வேண்டும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகி உங்களின் முன்னேற்றத்திற்கு அடிகோளுங்கள் உங்களை நீங்கள்தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற கீதை வாக்கியத்தை மறவாமல் கடைபிடியுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை இளநீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் தினமும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வேப்பிலையை சமர்ப்பித்து வழிபட்டு வர பொருளாதார தேக்கநிலை மாறிவிடும் சோளிங்கர் சென்று யாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட மன நிம்மதியும் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்